குரூப் டூ முதன்மை தேர்வு தொடங்குவதில் சில இடங்களில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குரூப் டூ முதன்மை தேர்வு தொடங்குவதில் சென்னையில் சில இடங்களில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. தேர்வர்களின் பதிவெண்கள் மாறியிருப்பதன் காரணமாக தேர்வு தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. துறைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தேர்வு மையங்களில் பதிவு எண்கள் மாறியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. காலை 9:30 மணிக்கு தேர்வு தொடங்கியிருக்க வேண்டிய நிலையில் இன்னும் வினாத்தாள்கள் வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. சென்னையில் சில தேர்வு மையங்களில் குரூப் டூ முதன்மை தேர்வு தொடங்குவதில் சில இடங்களில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. தேர்வர்களின் பதிவு எண்கள் மாறியிருப்பதால் தேர்வு தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. துறைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தேர்வு மையங்களில் தேர்வர்களின் பதிவு எண்கள் மாறியுள்ளதாகவும் தெரிகிறது. இதன் காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. காலை 9:30 மணிக்கு தேர்வு தொடங்கி இருக்க வேண்டிய சூழலில் இன்னும் வினாத்தாள்கள் வழங்கப்படவில்லை. குரூப் டூ தேர்வு தொடங்குவதில் சில இடங்களில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் சில தேர்வு மையங்களில் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தேர்வர்களின் பதிவு எண்கள் மாறியிருப்பதன் காரணமாக தேர்வு தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. துறைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தேர்வு மையங்களில் பதிவு எண்கள் மாறியுள்ளதால் காலை 9:30 மணிக்கு தொடங்கியிருக்க வேண்டிய தேர்வானது இன்னும் தொடங்கப்படாமல் வினாத்தாள்கள் வழங்கப்படாமல் இருக்கிறது. தாமதம் ஏற்பட்ட மையங்களில் கூடுதல் நேரம் வழங்கப்படும் என்று இந்த நிலையில் TNPSC அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. சென்னையில் சில தேர்வு மையங்களில் குரூப் டூ முதன்மை தேர்வு தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் கூடுதல் நேரம் வழங்கப்படும் என்று TNPSC தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரபாகர். பிரபாகர், இந்த தாமதம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? மொத்தமாக எத்தனை மையங்கள்ல இந்த மாதிரி தேர்வு தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது? நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் குரூப் டூ டூ ஏ ஆகியவற்றிற்கான முதன்மை தேர்வுகள் இன்றைய தினம் நடைபெற்று வருகின்றது. தமிழகம் முழுவதும் சுமார் 186 இடங்கள் இருக்கக்கூடிய 280 தேர்வு கூடங்களில் இந்த தேர்வானது நடைபெற்று வருகின்றது. 5446 பதவிக்கு சுமார் 55,000 பேர் இந்த தேர்வு எழுத இருக்கின்றார்கள். சென்னை பொறுத்தவரை சுமார் 8,315 பேர் இந்த தேர்வு எழுதுகின்றார்கள். இதற்காக 38 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதை ஒப்பிடுகையில் சென்னை துறைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு மையத்தில் 10 மணி ஆகியும் இதுவரை தேர்வு தொடங்கப்படவில்லை என்று ஒரு புகார்கள் வந்திருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய தேர்வு மையங்களில் தேர்வர்கள் இன்னும் தேர்வு தொடங்கவில்லை என்ற ஒரு புகாரை தெரிவித்திருக்கின்றார்கள். அதன்படி இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சுமார் தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்வு மையங்களில் எந்தெந்த மையங்களில் தாமதமாக தேர்வு தொடங்குகின்றது என்பது தொடர்பான உடனடி தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும், இவை அனைத்து மையங்களும் இது போன்று கண்காணிக்கப்பட்டு வருவதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த மையங்களில் தாமதமாக தேர்வு தொடங்குகின்றதோ அந்த மையங்களில் எவ்வளவு நேரம் தாமதமாக தொடங்குகின்றதோ அதற்கான கூடுதல் நேரத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்று அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தாமதமாக தொடங்கக்கூடிய மையங்களில் கூடுதல் நேரம் ஒதுக்குவதற்கான நடவடிக்கைகளும் அவ்வப்போது உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சில மையங்களில் சென்னை பொறுத்தவரை துறைப்பாக்கம் உள்ளிட்ட சில மையங்களில் தாமதமாக தொடங்குவதாக புகார்கள் எழுந்திருக்கின்றது. எனவே அங்கு கூடுதல் நேரம் ஒதுக்குவதற்கான அனைத்து உத்தரவுகளையும் வழிகாட்டுதல்களையும் கொடுக்கப்பட்டிருப்பதாக TNPSC தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.